ஆச்சி கொழுக்கட்டை மாவு உண்மையா எப்படி இருக்கு வாங்க பாக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஆச்சியோட கொழுக்கட்டை மாவை தான் ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். சோ முதல்ல பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ல தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்துட்டு 1/2 கிலோ ஆச்சி கொழுக்கட்டை இடியாப்பம் மாவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க கொழுக்கட்டை கிடையாது, இடியாப்பமும் செய்யலாம். சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அச்சும் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கொழுக்கட்டை செய்யறதுக்கான அச்சு. சோ அதுமே நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ட் அதர் டீடைல்ஸ் அது பிறகு செய்முறையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யறதுக்கான செய்முறையும் இருக்கு, இடியாப்பம் செய்யறதுக்கான செய்முறையும் இருக்கு. அச்சு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் அச்சு தான். அண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்ப வாங்க நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பாக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 500 கிராம் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்துட்டு நம்ம ஒரு பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிறகு நீங்க வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க மாவு வந்துட்டு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா சூடா இருக்கணும். தண்ணி அளவு நம்ம பார்த்து பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கணும், இல்லைன்னா மாவு வந்துட்டு தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்ததுன்னு சொல்லலாம். அதை வந்து நல்லா சாஃப்டாக வந்துட்டு பிசைஞ்சுக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்துட்டு எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை நீங்கள் துணி போட்டு கூட மூடி வச்சிடலாம். அண்ட் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பூர்ணம் வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் பூர்ணம் தான் வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்துட்டு தேங்காய் பூர்ணம், வேர்க்கடலை பூர்ணம், இல்லைனா வந்து எள்ளுணம் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு கார கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி கூட பண்ணி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ பூர்ணம் ரெடி பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து உங்கள் கையில் தடவிக்கோங்க. மாவு வந்துட்டு நம்ம தட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை நீங்கள் நல்லா ரவுண்டாக தட்டிட்டு அண்ட் அதில் பூர்ணம் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அதை மடித்து நம்ம வந்து வேக வச்சா போதும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்குற அந்த அச்சில் வந்துட்டு ட்ரை பண்ணோம். ஸோ நீங்களே பாருங்கள் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த கார்னரில் அந்த டிசைன் தான் அப்படியே சூப்பராக இருக்குது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து பர்சனலி அந்த டிசைன் வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே அப்பீலிங்காக சூப்பராக இருக்குது. அண்ட் அச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. பட் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சில் வந்து ஒரு தடவையும் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வருது. ஸோ உங்களுக்கு கையில் அந்த மாதிரி தட்டி பண்ண தெரியாதுன்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஃப்ரீ அச்சிலே நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கு பிறகு கையிலே தட்டி பண்ணுற மாதிரி அதே டிசைனில் அதுக்கு பிறகு ரவுண்டாக அந்த மாதிரியும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க பண்ணியிருந்த பொரியலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொழுக்கட்டை அந்த ஸ்டஃப் பண்ணி கார கொழுக்கட்டை மாதிரி அதையும் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்க வெரைட்டி வெரைட்டியாவும் பண்ணலாம் இல்ல ஒரே மாதிரியும் பண்ணிக்கலாம் பூர்ணம்னா ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு தயாரா இருக்கு ஸோ வேக வைக்கிறதுக்கு நீங்க இட்லி பாத்திரம் எடு
நீங்க அடிக்கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க 7-10 minutes வரைக்கும் வேக வைக்கலாம். ஒரு 10 minutes டைமர் வச்சுட்டேன், வெயிட் பண்ணலாம். ஓகே
கைஸ் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. ஆவி பறக்க நல்ல மனமோட கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா தயாராயிடுச்சு. உள்ள வந்துட்டு நமக்கு ஸ்டஃபிங் இந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா சூப்பராவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுவையா இருந்தது கொழுக்கட்டை. மாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருந்தது, நல்ல ஒரு டேஸ்ட். நம்ம அந்த அச்சுல பண்ணிருந்த கொழுக்கட்டை ஆகட்டும், இல்ல நாங்க நார்மலா வந்து ரவுண்ட் ரவுண்டா பண்ணதாகட்டும், எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உடையாம அழகா பெர்ஃபெக்டா அதே ஷேப்ல எப்படி வச்சோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ அது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் டேஸ்ட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்கான பையிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆச்சியோட பால் அடை பாயசம் மிக்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிருப்பேன். அந்த வீடியோ இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். சோ வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை மாவு வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது இருக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.